வேதத்திலே கடைசி காலத்தில் இப்படி நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதாவது இஸ்ரவேலுக்கு எதிராக உலகமே திரும்ப வேண்டும். அப்போது பொய் குற்றச்சாட்டுகளை வைத்தால்தான் அப்படி திரும்ப முடியும். அப்போது ஐக்கிய நாடுகள் சபையிலே அவர்கள் அக்டோபர் 7, 2023 காசாவில் இருந்து வந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் செய்த அந்த அராஜகத்தை கண்டிக்கவும் இல்லை. இன்று வரை, இப்போ 1 வருஷமாக போகிறது, இன்னும் ஒரு வாரத்திலே 1 வருஷமாக போகிறது, ஹமாஸை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தவில்லை ஐக்கிய நாடுகள். அப்போது அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே பெஞ்சமின் நத்தானியாகுவா இருக்கட்டும், மற்றும் ஏனைய இஸ்ரேலிய பிரதிநிதிகளாக இருக்கட்டும், அவர்கள் போய் பேசும் பொழுது ஒரு சில நாட்டு பிரதிநிதிகள் வெளிநடப்பே செய்கிறார்கள். நீ பேசுவதை கேட்கவே விரும்பவில்லை என்று ஒரு சிலர், நீ ஒரு அசுரன், நீ ஒரு பயங்கரவாதி என்று இப்படி ஒரு பலகையை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி இஸ்ரவேலுக்கு எதிரான அப்படி ஒரு நிலை கடைசி காலத்திலே உருவாக வேண்டும். ஆகவே இது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நாம் கடைசி கால அறிகுறியாக இதையும் பார்த்தால் நல்லது. பசை, இன்னொரு கேள்வி. இப்போ நீங்கள் இஸ்ரவேலில் இருக்கிற காலகட்டத்திலேயே ஹிஸ்புல்லாவின் தலையாக இருந்த ஹசன் அவரை அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி பாஸ்டர், ஒரு தேசமாக, ஒரு குட்டி, ஒரு சின்ன தேசம் இன்னொரு ஒரு நாட்டின்குள்ளே நுழைந்து அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய தலைகளையே உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பலம் இருக்கிறது, இது எப்படி சாத்தியமாகும்? நான் இதை என்னுடைய கிறிஸ்தவ அன்பர்களுக்கு நான் இதை சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிற ஒன்று, நன்றாய் கவனிங்கள். நான் அடிக்கடி என் பிரசங்கங்களிலே சொல்லுகிறேன், இஸ்ரேல் பற்றி பேசும் பொழுது சொல்லுகிறேன். அன்றும் நான் இஸ்ரேல் போக முன்பு நடத்தின பாஸ்டரிடம் கேளுங்களிலும் நான் சொன்னேன், இஸ்ரவேலை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும், இஸ்ரவேலை நாம் நேசிக்க வேண்டும். அவர்கள் தவறுகள் செய்தால் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். இப்போது நாம் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு சில கிறிஸ்தவர்கள் தவறாய் உபதேசிக்கிறார்கள். இஸ்ரவேலை ஆண்டவர் கை கழுவி விட்டார், இப்போது இஸ்ரவேல் இருந்த இடத்துக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிய சபை கொண்டு வரப்பட்டிருக்கிறது, ஆகவே இனி இஸ்ரவேலுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை என்று. அப்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்பது உண்மை. நாம் இன்று காட்டொலிவ மரமாக இருந்து ரோமர் 11:17 படி அங்கிருந்து வெட்டப்பட்டு சுபாவ ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஆனால் அதே அதிகாரத்தில் பவுலடியார் சொல்லுகிறார், ஆவியானவர் பவுலடியார் மூலமாய் சொல்லுகிறார், நீ சுபாவ ஒளிவ கிளைகளுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டாதே என்று. அப்போ நாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி நான் சொல்லும் பொழுது உங்கள் கேள்விக்கு நான் கொடுக்கும் பதிலிலே வேதத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இப்போது நியாயாதிபதிகள் புத்தகத்தை பார்த்தால் மோவாபியர்கள் 18 வருஷங்கள் இஸ்ரவேலர்களை ஒரு விதமான அமுக்கத்துக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் 3 அதிகாரம், 18 வருஷங்கள் பாஸ்டர் டேனி. அப்போது அந்த 18 வருஷங்களும் மோவாபியர்களுடைய கை கோலோச்சுகிறது, அந்த இஸ்ரவேலர்களை அமுக்கி அடக்கி வைத்திருக்கிறார்கள். மோவாப் என்பது சவக்கடலின் அந்த பக்கம் இருக்கிற ஒரு நாடு. அப்போ அவர்கள் இந்த பக்கம் வந்து இவர்களுடைய அறுவடையின் போது அவ்வளவு அறுவடைகளையும் அள்ளிக்கொண்டு போவார்கள். அவர்கள் உள்ளே வந்து ஆண்களை பெண்களை வேலைக்காரர்களாக அடிமைகளாக பிடித்து கொண்டு போவார்கள், விருப்பமானபடி வந்து அட்டூழியம் செய்வார்கள். ஐயோ, அந்த 18 வருடங்களும் இந்த இஸ்ரவேலர்கள் மோவாபியர்கள் கையில் அடிப்பட்டதை பார்க்கும் பொழுது அந்த 18 வருடங்கள், நீங்கள் நியாயாதிபதிகள் 3 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது படு வேகமாக 18 நிமிஷம் கூட உங்களுக்கு போகாது, ஆனால் 18 வருஷங்கள் என்பது ஒரு பாரிய ஒரு காலம். அவ்வளவு காலம் இவர்கள் அமுக்கப்பட்டு அடி வாங்குகிறார்கள். அதை கொஞ்சம் ஒப்பிடுவோம் 2வது உலக யுத்தம் வரை இஸ்ரவேலர்கள் அமுக்கப்பட்டதுக்கு, கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஏதோ ஆண்டவர் கைவிட்டது போல. ஆனால் இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பினார்கள் நியாயாதிபதிகள் 3 அதிகாரத்திலே. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏகுத் என்று சொல்லுகின்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்புகிறார். இப்போ பாருங்கள் ஏகுத் எப்படி செயல்பட்டார் என்று பார்ப்போம். ஏகுத் இடது கை பழக்கம் உள்ளவர், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு நாள் இவர் பழங்கள் ஆகிய உணவு பண்டங்களை எடுத்துக்கொண்டு மோவாபின் ராஜாவாகிய எக்லோனை சந்திக்க
மோவாபுக்கு போகிறார். அப்போ இவரை பரிசோதிக்கிறவர்கள் என்ன பரிசோதிப்பார்கள், இந்த இடது பக்கத்தில் எங்காவது ஆயுதம் இருக்குமா என்று பார்ப்பார்கள். ஏனென்றால் பொதுவாக வலது கையிலே தான் ஆயுதங்களை எடுத்து போராடுவார்கள். அவர்கள் பரிசோதித்து விட்டு மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் இடத்துக்கு இவரை அனுப்புகிறார்கள். அப்போ ஏகூத் சென்று அந்த பழங்களை அந்த உணவுகளை எல்லாம் எக்லோனுக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது எக்லோன் ஸ்தூலித்த மனுஷனாய் ஒரு தனி மனுஷனாக இருந்தான். அவன் இவற்றையெல்லாம் சாப்பிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏகூத்துக்கு எல்லா அவனுடைய அரண்மனை அறைகளை எல்லாம் காட்டுகிறானான். அப்போ எல்லாம் முடிந்த பிறகு ஏகூத் சொல்லுகிறார் எக்லோனை பார்த்து, ராஜாவே உங்களை குறித்த ஒரு விஷயத்தை நான் தனிமையாய் சொல்ல வேண்டும், அனுமதி கிடைக்குமா என்று. அந்த கொஞ்ச நேரத்திலே ஏகூத்தை குறித்த ஒரு நம்பிக்கை எக்லோனுக்கு வந்துவிட்டது. எந்த அளவுக்கு என்றால், தன்னுடைய அறையிலே இருந்த தனது மெய்ப்பாதுகாவலர்களாகிய காவலாளிகளை எல்லாம் வெளியே அனுப்பி கதவை மூடி எக்லோன் தன்னன் தனியாக ஏகூத்தோடு இருக்கிறார். எக்லோன் என்ன செய்கிறார், தன் இடது கையால் தன் வலது தொடைக்கு உள்ளே மறைத்து வைத்திருந்த கத்தியை உருவி எக்லோனுடைய வயிற்றிலே குத்தி, வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகள் 3 கைப்பிடி கூட அந்த வயிற்றுக்குள்ளே அமங்குகின்ற அளவுக்கு குத்தி கொன்று போட்டு அந்த பக்கத்தாலே பாய்ந்து ஓடிவிட்டார். அதிக நேரத்துக்கு பிறகுதான் காவலாளிகள் உள்ளே இருந்து ஒரு சத்தமும் இல்லை, ஒரு அரவமும் கேட்க மாட்டேன் என்கிறது என்று சொல்லி கதவை உடைத்து கொண்டு உள்ளே போனால் அங்கே அவன் செத்து கிடக்கிறான். இப்போ இதை நடப்பித்தவர் தேவன். இப்போ மோவாபியர் யார், எதிரிகள். அவர்கள் அறிவு கட்டவர்கள் அல்ல. ஒரு ராஜாவினுடைய மெய் பாதுகாவலன் இல்லாமல் எதிரி நாட்டை சேர்ந்தவனை தனது அறைக்குள்ளே ஒரு ராஜா வைத்திருக்கும் அளவுக்கு ஏகூத் செயல்பட்டது மொசாடினுடைய செயலை செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ நான் ஹசன் நஸ்ரல்லாவை பற்றி சொல்லுகிறேன், அன்பானவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஹசன் நஸ்ரல்லா 1960 பிறந்தான். அவனுக்கு 22 வயதாகும் பொழுது ஹெஸ்புல்லா என்கின்ற அமைப்பு தொடங்குகிறது. அதிலே அவன் ஒரு முக்கிய ஒரு உறுப்பினனானான் ஹசன் நஸ்ரல்லா. 10 1992 அதனுடைய தலைவன் கொல்லப்படுகிறான், சாகிறான். ஹசன் நஸ்ரல்லா தலைமைத்துவத்தை எடுக்கிறான். கடந்த 32 ஹெஸ்புல்லாவினுடைய தலைவனாக ஹசன் நஸ்ரல்லா இருக்கிறான். இவன் புதிதாக வந்த ஒரு தலைவன் அல்ல. அப்போ 32 இவன் அவ்வளவு ஒரு பெரிய ஈரானின் கைக்கூலியாய் செயல்படும் ஒரு பயங்கரவாத அமைப்பின் தலைவனாய் இருந்தான் என்றால் அவன் எவ்வளவு புத்திசாலியாய் இருக்க வேண்டும், எவ்வளவு பலசாலியாய் இருக்க வேண்டும், எத்தனை யுத்த தந்திரங்களை அறிந்தவனாய் இருந்திருக்க வேண்டும். அந்நேரம் இவன் தலைமை பதவியை எடுக்கும் பொழுது லெபனான் ஒரு கிறிஸ்தவ நாடு. நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீங்கள் இணையத்துக்கு போயாவது பாருங்கள். ஆனால் இவன் அந்த கிறிஸ்தவர்கள் அங்கு வாழ்ந்த அநேக கிறிஸ்தவர்கள் லெபனானை விட்டு தப்பியோடும் அளவுக்கு பயங்கரமாக செயல்பட்டான். இவன் செத்த அன்று இவன் ஒரு ஆளோடு பேசிக்கொண்டிருக்கிறான். நன்றாய் கவனிங்கள், நான் சொல்வதை நன்றாய் கவனிங்கள். ஒரு ஆளோடு பேசிக்கொண்டிருக்கிறான் பாஸ்டர் டேனி. பேசிக்கொண்டு முடித்து கையை கொடுங்கள் எனக்கு. இப்போ நீங்கள் தான் ஹசன் நஸ்ரல்லா, நான் தான் எவனோ. அந்த எவனோடு நீங்கள் இவ்வளவு அருகிலே இருந்து பேசும் அளவுக்கு அந்த எவனோ ஒருவனாகிய நான் எவ்வளவு காலம் உங்களோடு இருந்திருக்க வேண்டும், உங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட போக்கும் வரத்துமாய் இருந்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நீங்கள் இவனை நம்பி இருக்க வேண்டும். சரி, நான் அப்போ போய் வருகிறேன் என்று இப்படி கையை கொடுக்கும் பொழுது இவர் கையில இருக்கிற ஒரு 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 திரவியம், அது பார்ப்பதற்கும் தெரியாது வாசமும் வராது, அது ஹசன் நஸ்ரல்லாவின் கையிலே படுகிறது. அது அவருக்கு தெரியாது. ஆனால் அது என்ன பதார்த்தம் என்றால், அந்த பதார்த்தத்தை கொண்டு இஸ்ரேலிய மொசாட் ஹசன் நஸ்ரல்லாவினுடைய இருப்பிடத்தை, அவர் இருக்கின்ற இடத்தை துல்லியமாய் அறிந்து கொள்கிறது. அப்போ இவர் ஒரு ட்ராக்கரை அவருடைய கையில் வைத்து விட்டார். ஹாஸ்டர் டேனி, அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு திரவியம் மூலம் ட்ரக்கரை உண்டாக்குகின்ற தொழில்நுட்பம் உலகத்திலே இருக்கிறதா? இல்லை,
இதெல்லாம் திரைப்படங்களில் கூட நாங்கள் திரைப்படங்களிலே கூட ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸில் கூட இதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இவர் எழுந்து போய் 2 நிமிடங்களில் 120 செகண்டில் இவர் மொசாடுக்கு அறிவித்து விட்டார், சரி நஸ்ரல்லா கையிலே திரவியம் வந்துவிட்டது என்று. சரியா? அவர் கை கொடுத்த 120வது நிமிடம் 80,000 கிலோ பாரிய குண்டுகள் சுமந்த விமானங்கள் புறப்படுகின்றன. அவை பெய்ரூட்டை வந்து அடைய முன்பு உங்களுக்கு கை கொடுத்த நான் என்கின்ற அந்த முகம் தெரியாத அந்த உளவாளி, அந்த ஏகுத் பாதுகாப்பான இடத்துக்கு போய்விடுகிறார். ஹசன் நஸ்ரல்லா என்ன செய்கிறார்? 3 பூமிக்கடியில் 3ஆம் மாடி கீழே கீழ்ப்பக்கம் அவர் போய், அங்கு அவர் அவருடைய மகள் எல்லாரும் இருக்கிறார்கள். 80,000 கிலோ அதாவது 80 டன் குண்டு விழுகிறது, கருகி செத்து போகிறார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் அன்று செய்த சில விஷயங்கள் இன்று நடக்கின்றன. பாஸ்டர் டேனி, அன்று ஒரு ஏகுத், இன்று இவனோ. அன்று எக்லோன் சாகிறான், இன்று நஸ்ரல்லா சாகிறான். இதை இதை பற்றி நீங்கள் என்ன 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 சொல்ல போகிறீர்கள்? தேவனுடைய கையில் அன்றைக்கு நான் இஸ்ரவேலுக்கு போக முன்பு இந்த இவை வெடித்தனவே பேஜஸ் இதை பற்றி பேசுகிறேன். அப்படி ஒரு விஷயம் இதற்கு முன்னே உலக சரித்திரத்திலே நடந்திருக்கிறதா? இல்லை. நான் என்ன அன்பானவர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் நாம் இருக்கிறோம், நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை இருப்போம், நாம் கிருபையின் காலத்துக்குள்ளே இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம், அதெல்லாம் உண்மை. யூதர்கள் கூட ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகம் போக முடியும், அதை அடிக்கடி நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த கடைசி காலத்திலே இஸ்ரவேல் ஒரு பெரிய பங்கை வகிக்கும். அது நடந்து தொடங்கினது 1948 இன்று வரை நடைபெறுகிறது. ஆகவே அங்கு நடைபெறுகின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலுக்காக போராடுகிறது தெரிகிறது.